கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி அவங்களுடைய முதல் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் சின்ன சுவாமியில் பழைய ஸ்டைலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆர்சிபி கிட்ட இருந்தால் கற்றுக்கணும்னு சொல்லணும். ஃபுட்பால் டீம்ஸ் மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க கடந்த 2-3 வருஷமாகவே. ஸோ அதையே இந்த வருஷம் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க விடிய குழப்பலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு கிரேட் மேட்சை முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆர்சிபி அப்படிங்கிற சொல்லி ஆகணுங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக கடந்த 4 வருஷமா பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெக்கார்டையும் உடச்சு வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது அதை சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 11 மேட்ச்சில் வெறும் 2-8 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி 13 மேட்ச்சில் 2 ஜெயிச்சிருக்காங்க, 11 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டை இந்த தடவை உடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க, இன்னைக்கு நாங்கள் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிட்டாங்க. ஸோ கடந்த 4 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெக்கார்டும் பெட்டராக தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக கிட்டத்தட்ட 5 வின் அப்படிங்கிறத வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டமும் இப்படியே ஆடினா போதும்பா, இந்த தடவை எங்களுக்கு டிராஃபி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சோகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது டாப்லியோட இன்ஜுரி. அவர் எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்காரு, ஆனால் பயங்கரமான சீரியஸான ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எப்படி ஒரு கேன் வில்லியம்சனுக்கு ஆச்சோ அதே மாதிரி கேன் வில்லியம்சன் அவங்களுடைய காலை ஊனும்போது அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது நீல நடந்துச்சு. இவர் அவரோட கையை பயங்கரமாக ஊனிட்டாரு. அந்த ஷோல்டர் அப்படிங்கிறது டிஸ்லோகேட் இல்லை வேற ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவரோட ஷோல்டரில் இருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் அசைக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போகும்போதே பார்த்தோம் ஒரு கையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவார். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் குணமாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 6 அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு, அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாரு அப்படின்னா மேட்ச் விளாடலாம். பிகாஸ் அவருடைய பவுலிங் ஆம் கிடையாது, அது இன்னொரு ஆம் தான். அதாவது ரைட் ஆம்ல தான் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, லெஃப்ட் ஆம் தான் அவருடைய பவுலிங் ஆம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஆடலாம். இல்லை ரொம்ப கஷ்டம், அவருக்கு வந்துட்டு வேற ஏதாவது சர்ஜரி அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடாது அப்படி ஏதாவதுன்னா அவர் இது ஃபுல்லாமே ரூல்ட் அவுட் அப்படிங்கிற நியூஸ் தான் வரப்போகுது. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனிவே டேவிட் வில்லியை பேக்கப் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஹேசல்வுட் ஒரு 2-3 மேட்ச் அப்படியே மேக்கப் பண்ணாங்கன்னா ஹேசல்வுட் கம்பேக் கொடுத்துருவாரு. இது மாதிரி தான் ஆர்சிபி டீமோட வரப்போற மேட்ச் அப்படிங்கிறது இருக்க போது. இதுக்கு நடுவில் அவங்களுடைய பழைய செலிப்ரேஷன் ஸ்டைலே கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பிளேயரையும் வர வச்சு பேசி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவாங்க. யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கிளாப்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆர்சிபிக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்லோகன் எழுதி வச்சிருப்பாங்க அவங்களோட ரூம்ல ஒரு போர்டு மாதிரி ஒன்றுல. ஸோ அதை எல்லாத்தையும் வாசிச்சுட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா அந்த சாங் பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்புவாங்க. ஸோ அதையே இந்த வருஷம் பார்க்கறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சின்ன சுவாமியில் அவங்க வந்துட்டு முதல் வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால அது அவங்களுடைய ஒவ்வொரு ரூமுக்கு போய் ஸோ தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் ஒரே ரூமுக்கு வர சொல்லி. ஸோ விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஃபேப் தான் முன்னாடி நின்று அதை ஒவ்வொரு லைனை படிக்கும்போது அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாங் மாதிரி படித்து அவங்களுடைய செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த சீசனை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ட்விட்டரில் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபியோட ஒரு குறை அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திகோட ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் மேக்ஸிமம் ப்ராக்டிஸும் ஆடல, நெட்டில் தான் பண்ணார். அதனால தான் நேற்று அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது. கொஞ்சம் அவசரப்பட்டார், ஒரு 2 பால் தான் ஆடி இருக்காரு, கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். பிகாஸ் டார்கெட் அப்படிங்கிறது அவர் வரும்போது கெட்டபிள் தான், ஈஸியாக அடிச்சுட்டு போக டைம் தான். அவர் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தார் அப்படின்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பரவாயில்ல. இன்னொரு சந்தோஷமான விஷயம் மேக்ஸ்வெல்லுடைய ஃபார்ம். அவருக்கு வந்துட்டு இன்ஜுரியிலேருந்து வராருங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு காய்ச்சல் இருந்துச்சு, லிட்டில் பிட் சோர் இருந்துச்சு, அவர் விளையாடுறதே கஷ்டம்னு சொல்லும்போது நேற்று மேட்ச்சில் இருந்ததே ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தது மட்டும் இல்லாமல் நல்லாவே பேட்டிங் பண்ணுறாரு. அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் வந்துட்டு அந்த ஃபேன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போ என்ன ஃபேன் பேசிட்டு இதை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மேக்ஸ்வெல் சொல்லிட்டு இருந்தார். ஸோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்காரு. அப்படியே கொஞ்சம் இன்ஜுரியிலிருந்து இந்த டைவ் அடிக்கிறதுல இருந்தால் கொஞ்சம் தவிர்த்து இன்னும் 2-3 மேட்ச் மேக்ஸ்வெல் போயிட்டாரு அப்படின்னா ஃபுல் ஃபிட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.